శ్రీరామ రామ రామేతి రమే రామే మనోరమే சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ஸ்ரீராமனுடைய திருநாமம் இவ்வுலக வாழ்க்கைக்கும் அவ்வுலகமாம் பரமபதத்தை பெறுவதற்கும் உதவி புரிகிறது கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் பகவானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் ராமநாமத்துக்கே தனி சிறப்பு கோட்டி ராமநாமம் எழுதியவர்கள் உண்டு ஸ்ரீ ஸ்ரீராமஜயம் என்ன நூற்றி எட்டு முறையாவது எழுதும் பழக்கம் உண்டு வாயார ராமநாமத்தை பாடுவது உளமாற ஜபிப்பது ராமன் திருமேனியை நினைப்பது ஆகிய அனைத்துமே பக்தர்களிடையே உள்ளது இதேபோல் மனதாலோ மொழியாலோ உடலாலோ ஸ்ரீ ராமச்சந்திரனைப் பத்தி நினைப்பதோ பேசுவதோ அவனுக்கு தொண்டு புரிவதோ ஹனுமார்தான் நமக்கு கற்றுக் கொடுத்தார் வீராஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் வினய ஆஞ்சநேயர் அபய ஆஞ்சநேயர் திருக்கோலங்களில் உண்டோ அனைத்திலும் எழுந்தருளி உள்ளார் நாம் கிஷ்கிந்தா காண்டத்தை பார்த்து வரும்போது நிறைய ஆஞ்சநேயர் சன்னதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் அந்த தொடர்ச்சியில் இன்றும் மேலும் இன்னும் சில ஆஞ்சநேயர் சன்னிதானங்களை அடையிருக்கிறோம் தற்போது ஸ்ரீரங்கம் எல்லைக்கரை ஹனுமான் சன்னதி ஸ்ரீரங்கத்துக்கும் திருவானைக்காவலுக்கும் நடுவே இருக்கும் மேம்பாலம் அந்த மாம்பாலத்துக்கு கீழே ஆஞ்சநேயர் சன்னதி இந்த சன்னதி வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று அங்கு கூறுகிறார்கள் மாத்வ சம்பிரதாயப்படி பூஜை முறைகள் நடைபெறுகின்றன பல பல ஆஞ்சநேயர் சன்னதிகளை வியாசராஜர் பிரதிஷ்டை செய்தார் இந்த உலகுக்கு அவர் செய்த மகோபகாரம் ஆங்காங்கு எல்லையில் ஆஞ்சநேயர் இருந்தால் அவர் நம்மை காக்கிறார் ராமபக்தி என்னும் தர்ம வேலி அந்த வேலியை விட்டு வெளியில் போகாமல் நம்மை பாதுகாக்கிறார் தீய குணங்கள் தொலைவது முக்கியமா நல்ல குணங்கள் வருவது முக்கியமா என்றால் முதலில் வழி மாறி போகாமல் தீயதில்லாமல் இருக்க வேண்டும் அது வந்துவிட்டால் தன்னடையே நல்லது நம்மிடத்தில் வளரும் அதத்த ஆஞ்சநேயர் ஓரோர் எல்லையிலும் எழுந்தொருளி யாரும் ராமபக்தி என்னும் வட்டத்தை விட்டு வெளியில் போகாமல் பாதுகாத்து வருகிறார் இதோ மூலவர் ஆஞ்சநேயர் சுவாமி தன்னுடைய நீண்ட வாலை சுத்தி மடித்து தலைக்கு மேல் வைத்துள்ளார் வலதுகை அபயஹஸ்தம் தூக்கி பிடித்திருக்கிறார் கை சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி உள்ளது அஞ்சேல் இதோ புஷ்பத்தை போன்ற மென்மையான பக்தி உங்களிடத்தில் இருக்குமானால் ராமனே அனைவருக்கும் ஆட்படுகிறார் என்று கூறுகிறார் அடுத்து அவருக்கு முன்னாலேயே சின்ன ஆஞ்சநேய சுவாமி இவரை போன்ற ஆஞ்சநேயர்களைத்தான் பலவிடங்களும் நாம் அச்சில் வார்த்தா போலே தரிசிக்கிறோம் ஒற்றை கல்லில் வடிக்கப்பட்டவர் கல்லிலேயே வேலை பார்க்கப்பட்டு அதிலிருந்து புடைத்து கொண்டு தோன்றினா போலே இருக்கும் அவர் அவரை தரிசிக்கிறோம் அருகில் ரொம்ப ஆச்சரியமான காப்பு ஓர் புறத்தில் கருடன் பகவானுடைய பஞ்ச ஆயுதங்கள் அதேபோல மற்றொரு இடத்தில் ஆஞ்சநேய சுவாமி திருமண் காப்பை பல இடங்களிலும் வீடுகளிலும் கோயில்களிலும் பார்க்கிறோம் நடுவில் திருமன் இருக்கும் சங்கமும் சக்கரமும் ரெண்டு புறத்திலும் இருக்கும் சங்கம் இருக்கும் பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருப்பார் சக்கரம் இருக்கும் பக்கத்தில் கருடன் இருப்பார் அதைத்தான் இங்கேயும் தரிசிக்கிறோம் ஸ்ரீரங்கம் எல்லைக்கலை ஹனுமான் கோவில் இவரிடத்தில் வேண்டிக்கொண்டே இனி நெஜத்திலேயே ஆஞ்சநேய சுவாமி சீதையை தேடிக் கொண்டு தெற்கு நோக்கி வந்தார் அவர் மேற்கொண்டு தேடினாரா கண்டுபிடித்தாரான்னு பார்க்க போகிறோம் நான்கு திசைகளிலும் சுக்ரீவன் குரங்குகளை அனுப்பித்தான் அளவுக்கு பார்த்தோம் இப்ப கிஷ்கிந்தா காண்டம் நாற்பத்தி நாலாவது சர்க்கத்தில் உள்ளோம் நாலு புறத்திலும் குரங்குகளை அனுப்பிவிட்டு இனி தெற்கு திசையில் போகப் போகும் ஜாம்பவான் அங்கதன் அனுமான் அவர்களை அன்போடு ராமன் பார்க்கிறார் அதில் ஆஞ்சநேயர் மட்டும் ஒதுங்கி உட்கார்ந்திருக்கிறார் இது நாம் அறிந்த விஷயம்தானே தன்னுடைய பெருமை என்ன சக்தி என்ன என்பது அவருக்கு தெரியாதபடியால் அவர் எப்போதுமே ஒரு காரியத்தில் ஒதுங்கி இருப்பார் சிலரது வழக்கம் முண்டி மோதிக்கொண்டு முட்டி மோதிக்கொண்டு முன்னே வருவார்கள் இன்னும் சிலர் வழக்கம் மற்ற பேர் முன்னே போகட்டும் நாம கடைசியாக போவோம் என்று நிதானமாக இருப்பார்கள் இரண்டுக்குமே உலகத்தில் இடம் உண்டு நிதானமாயிருப்பவர்களுக்கும் உண்டு முட்டி மோதுபவர்களுக்குத்தான் இடம் இருக்கும் நினைப்போம் அப்படி ஒன்றும் தேவையில்லை நமக்குன்னு இருக்கும் இடம் உலகத்தில் எங்கும் போகாது எப்படி ஒரு பொருள்னு உற்பத்தி செய்யப்பட்டால் யாரானும் பத்து பேர் அந்த பொருளை வாங்குவதற்கு இருப்பார்கள் இதை போய் யார் வாங்குவார்கள் நினைப்பமே தவிர அதற்கும் பத்து பேர் இருப்பார்கள் அத போல் நம்ம ஆறும் பெருமாள் ஒதுக்கிட மாட்டார் நமக்கு போய் பக்தியா நினைக்கவே வேண்டாம் எவ்வளவு தாழ்ந்தவர்களுக்கும் முன்னேறுவதற்கு வாய்ப்புண்டு ஹனுமான் தன்னுடைய பெருமை தானே தெரியாமல் ஒதுங்கி இருந்தார் அதோடு மட்டுமல்ல ஒரு பெண்ணை ராமன் பிரிந்தார் வாஸ்தவம் கைப்பிடித்த மனைவிதான் இருந்தாலும் ஒரு மனைவியை தொலைத்ததற்கு இந்த பாடா ஊர் ஊராக நாடு நாடாக குரங்குகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் கூட்டம் கூட்டங்கூட்டமாக நாலு திசையிலும் போகிறோம் ஒரு பெரிய படை ஒரு பெரிய நாடே இவளுக்காக உழைக்கிறதே அப்படியா ஒரு பெண்ணை பிறந்து ஒருந்து ஆண்மகன் வருந்த வேண்டும் என்று தான் மூலையில் நிலைத்தார் ஆஞ்சநேயர் அவர் உள்ளத்தின் ஒரு மூலையில் நெருடல் இந்த நெருடல் அவருக்கு ஏன் வந்தது அவர் பிரம்மச்சாரி நைட்டிக பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகாதவர் அதனாலே மனைவியின் அருமையோ அவள் இல்லாவிட்டால் கணவன் படும் தொல்லையோ இது எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதனால் அவருக்கு அது புரியவில்லை ராமன் யோசிக்கிறார் சீதையினுடைய பெருமையை ஆஞ்சநேயர் தான் தெரிஞ்சுக்கணும் அவரது மற்ற மனைவி கணவன் பிரிகிறா போலே இல்லை சீதாதேவி மகாலட்சுமி அவள் பிரிந்து போனால் ராமனால் உலகை காப்பதே அரிதாகிவிடும் ஆகவே எப்போதும் அவள் கூட இருக்க வேண்டும் சீத ராமனை விட்டு பிரியாமல் இருப்பது அவர்கள் நன்மைக்கா நம்முடைய நன்மைக்கா என்று பார்த்தால் அவர்கள் நன்மைன்னு சொல்றதை விட நம்முடைய நன்மைக்கு என்றுதான் பார்க்க வேண்டும் ஏன்னா அவர்கள் இருவரும் கூடவே இருந்தால்தான் நாம் என்ன பிரார்த்தித்தால் நிறைவேறும் நமக்கு குறை இருந்தாலும் பகவான் குறையை நிவர்த்தி பண்ணுகிறார் நம்மிடத்துல பாபம் இருந்தாலும் அதை பார்க்காமல் இருக்கிறார் ஆனா சீத அருகில் இல்லாமல் போனால் நமக்கு நமக்குத்தானே இந்த உண்மகள்லாம் தான் ஹனுமார் புரிஞ்சுக்கணும் அது அவருக்கு தெரிவிக்கணும்னுட்டு தான் ராமன் அருகே அழைக்கிறார் விசேஷேணது சுக்ரீவா ஹனுமத்யர்த்தமுக்தவான் சகிதஸ்மின் ஹரிஷ்ரேஷ்டே நிச்சிதார்த்தோர்த்த சாதனே அப்ரவீச்ச ஹனுமந்தம் விக்கிராந்தம் அனிலாத்மஜம் சுக்ரீவனும் அனுமனை அழைக்கிறார் ராமனும் கூப்பிடுகிறார் அவருடைய பெருமையை புரிய வைப்போம் சுக்ரீவ பிரீத பிரபு சர்வனோகசாம் கதிர்வேக்ச தேத்ச லாகவஞ்ச மகாகபே பெரும் குரங்கே ஆஞ்சநேயரே வேகமா போவது காரியத்தை உடனே முடிப்பது லேசாக முடிப்பது சக்தியோடு முடிப்பது இதெல்லாம் உலகத்தில் எங்கு தேடினாலும் கிட்டாது ந பூமௌ பூமியிலும் ஹனுமானுக்கு நிகர் இல்லை ந அந்தரிக்ஷே ஆகாயத்திலும் அவருக்கு நிகர் இல்லை ந அம்பரே ந அமராலையே எங்கும் ஏன் ஸ்வர்கலோகத்தில் கூட கிடையாது நாப்சு தண்ணீர் கடலில் தேடினாலும் கிட்டாது இது இத்தனையும் எங்கு போய் தேடினாலும் ஹனுமானுக்கு நிகரானவர் இல்லை பிதுஸ்தே சதிருசம் வீர மாருத மகௌஜசகா ஹே மாருதி உன்னுடைய தகப்பனாரை போன்ற வலிமை உனக்குள்ளது கேசரி தகப்பனார் வாயு பகவானே தகப்பனாராச்சே அவருடைய பெருமை உன்னிடத்தில் தான் இருக்கு தொய்யேவ ஹனுமன் அஸ்தி பலம் புத்திஹி பராக்கிரமாக பலவானா இருக்கணும் சாமர்த்தியமா புத்திசாலியாக இருக்க வேண்டும் நல்ல சக்திசாலியாக இருக்க வேண்டும் தேச கால அனுபத்திஷ நய நயபண்டித கால தேசத்தை தகுந்து முடிவெடுக்கிறவரா இருக்கணும் எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு தான் இருக்கக்கூடாது அந்த நேரம் அந்த இடம் அந்த ஆள் அதுக்கு தகுந்த சடக்குன்னு முடிவு எடுக்கணும் சாமர்த்தியமான முடிவு எடுக்கணும் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்தணும் இது இத்தனி உன்னிடத்தில் தான் உள்ளது ஆகவே தம் சமீஷ மகாதேஜாக விவசாயோத்தரம் ஹரிம் கிருதார்த்த இவ சம்ஹிருஷ்ட பிரகிஷ்டேந்திரியமானசக ஹனுமான பார்க்கிறச்சேவே ராமனுக்கு தோணித்தான் நாம் எடுத்த காரியம் அநேகமாக முடிந்து விட்டது யாரான ஒருத்தர் ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு சரியான ஆளை தேர்ந்தெடுத்து வச்சுங்க அப்பவே நமக்கு ஒரு திருப்தி வரும் இந்த காரியம் முடிந்தா போலேதான் இந்த காரியம் நடந்தா போலேதான் அப்படின்னு தோணலாம் இவர் அப்படி அல்லர் ததௌத தத பிரீத சுநாமாங்க உபசோபிதம் அங்குலயம் அபிஜானம் ராஜபுத்திரியாக பரந்தபக ராமனுடனே சடக்கென தன்னுடைய கை விரல்களில் அணிந்திருந்த தன் நாமம் பொறிக்கப்பட்ட மோதிரத்தை கழட்டினார் ஹனுமானிடத்தில் பிரீத்தியோடு கொடுத்தார் இதை என் அடையாளமாக முதிரையாக வைத்துக்கொள் இதை கொண்டு போய் சீத்தையினிடத்தில் கொடு அப்பதான் நான் அனுப்பிச்சு நீ வந்திருக்கேங்கிறத சீத்தை நம்புவாள் இல்லன்னா நீ போய் பேசினா நம்பிடப்போறாளா என்றார் அனேனத்வாம் ஹரி சிரேஷ்ட ஜனகாத்மஜா மத்சகாசாது அனுப்பிராப்தம் அனுத்விக்ன அனுபஷதி எங்கிட்டேந்து வந்தேங்கிறத சீத புரிஞ்சு நட்டால் உன்னிடத்தில் பேரன்போடு நடப்பாள் ஹனுமான் அப்பதான் அவள் பிரபாவம் உனக்கும் புரிய போறது ஹரி சேஷ்ட கிருத்வாமூர்தினி கிருத்தாஞ்சலி அன்போடே வணக்கத்தோட ஆஞ்சநேயர் அந்த மோதரத்தை வாங்கினார் முதல்ல தலையில் ஒத்திக்கொண்டார் கண்களில் ஒத்தி கொண்டார் அதை வினயத்தோட பண்போட வாங்கினார் என ராமனுடைய பிரசாதம் அந்த மோதரத்தின் மகிமையால் தான் கடலையே தாண்ட போறார் அதிபல பலமாசிரிதவாகம் ஹரிவர விக்கிரம விக்கிரமையர் அனல் பவனசுதை யதாதி கம்யதே சா ஜனகசுதா ஹனுமன் ததா குருஷ்வ அந்த ஜனகசுதையான சீதையை தேடு ஹனுமான் உன்னை நம்பித்தான் இந்த காரியத்தை ஒப்படைத்திருக்கிறேன் கண்டிப்பாக உன்னால் இது முடியும் சென்று வா அப்படின்னு ராமன் விடை கொடுக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி புறப்படுகிறார் நாம அவரோட கிளம்புவோம் மேம்பாலத்துக்கு கீழே எல்லைக்கரை ஆஞ்சநேயரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு புறப்படுவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த வருஷத்திய இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேலண்டரை பற்றின அறிவிப்பு இது கூர்ந்து கவனிக்கவும்